வணக்கம் இந்த நாட்டின் ராஜாவுடன் ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது இந்த ராஜாவை நம்பியிருக்கும் அந்த பக்தர்களும் இந்த பதிவை கவனமாக கேட்க வேண்டும் அப்படியாவது உங்கள் கண்களில் கட்டப்பட்ட இந்த கட்டு அவிர்ந்து விடுகிறதா என்று பார்க்கலாம் நம் நாட்டு ராஜா இந்த நாட்டின் அரசாங்கத்தை பார்த்து இந்த மிக முக்கியமான பதிவை கவனமாக கேள் உள்ள பயம் அழுகை சத்தம் கதரும் இரவுகள் சவங்களின் குவியல் உயிர் மூச்சு பேசும் அந்த வார்த்தைகள் மயானத்தில் இருந்து கொண்டிருக்கும் அந்த சடலங்கள் அழுது கொண்டிருக்கும் தாய் மனைவி மகள் தகப்பன் அண்ணன் தம்பி கணவர் குழந்தை ஐயா கொலையே ஆடிவிடுகிறது எங்கள் நம்பிக்கைக்கான நல்ல பதிலை கொடுத்திருக்கிறீர்கள் உங்களை கேட்பதற்காக மக்கள் கூட்டம் அலைமோதிய போது அதே நேரத்தில் அதே இடத்திலிருந்து ஒரு சில அடி தூரத்தில் ஒரு தொழிலாளி தன்னுடைய கடைசி மூச்சை விட்டுக்கொண்டிருந்தார் அது உங்களுக்கு கேட்கவில்லை நீங்கள் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்தபோது உங்களுடைய திட்டம் ஆகாயத்தில் பறக்கும் அந்த காற்றுடன் பேசி வந்தபோது அதே நேரத்தில் கீழே தரையில் ஆட்டோ ரிக்ஷாவில் ஒரு பெண் தன்னுடைய கணவரை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் தன்னுடைய கணவருடைய போய்கொண்டிருக்கும் அந்த மூச்சை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று தன்னுடைய வாயை அவருடைய வாயில் வைத்து அவருடைய நெஞ்சில் உயிர் மூச்சை நிரப்பிக் கொண்டிருந்தாள் ஆனால் தன் கணவரை காப்பாற்ற முடியவில்லை உங்களுடைய திட்டங்கள் அந்த பெண்ணிடம் போய் சேரவில்லை போனம் தானே கழுத்தில் தாலி ஏறியது கனவுகளுடன் வீட்டிற்குள் வந்தார் வயிற்றில் வளர்ந்து வரும் குழந்தையுடைய அந்த எதிர்காலத்திற்காக பார்த்து வந்த அந்த ஒன்றாகவே சிரித்தார்கள் ஒன்றாகவே அழுதார்கள் நெஞ்சில் மீதம் இருப்பது வலியும் வேதனையும் மட்டும்தான் கட்டின கூரை புடவையுடன் வந்தால் அதே புடவையில் திரும்ப அனுப்பிவிட்டோம் மயானத்திற்கு சர்தார் பட்டேலின் மிகப்பெரிய சிலையை கட்டினீர்கள் சிகரத்தில் தூக்கி வைத்து விட்டீர்கள் உங்களுடைய நோக்கம் நேர்மையான நோக்கமாக இருந்தால் கூட இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாத்தை விட அதிகமான சவங்களை இவர்தான் அந்த உச்சத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் நாடு எந்த அளவில் நாசமாகி விடுகிறது என்ற அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த சம்பவங்களுக்கு காரணம் யார் நீங்கள்தான் இந்த நாட்டின் ராஜாவாக இருக்கும் நீங்கள் தான் உங்களுடைய தவறான சட்டங்கள் தவறான திட்டங்கள் தான் இந்த சம்பவங்களுக்கான காரணம் இந்த உயிர் இழப்புகளுக்கான காரணம் உங்களுடைய பக்தர்கள் பல நபர்கள் இதற்கான ஒரு வித்தியாசமான பதிலை கொடுப்பார்கள் உலக நாடுகளே ஒட்டுமொத்த உலகமே இந்த கொரோனா பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது இந்தியா மட்டும் தனியாக இதிலிருந்து மீண்டு வர முடியாது என்று ஒத்துக்கிறோம் நம் நாட்டு ராஜா தனியாக இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற முடியாது ஒட்டுமொத்த இந்திய மக்கள் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த பிரச்சனையிலிருந்து நம் அனைவருமே வெளிவர முடியும் ஆனால் நம் நாட்டு ராஜா இந்த ஒட்டுமொத்த இந்திய மக்களை ஒரு பார்வை பார்த்தால் அந்த ராஜா நான் நிற்கிறேன் நான் எப்படி கூறுகிறேனோ அதேபடி நீங்க செயல்பட்டாலே போதும் நான் உங்களை மீட்டெடுத்து விடுவேன் என்று கூறும்போது ஒட்டுமொத்த இந்திய மக்கள் அவரை நம்பினார்கள் ஆனால் அவர் பொய் மட்டும் தான் பேசி வருகிறார் என்று யாருக்குமே அன்னைக்கு தெரியவில்லை கையை தட்டச் சொன்னார் தட்டையும் தட்டச் சொன்னார் அனைத்தையுமே செய்தார்கள் ஆனால் மக்களை காப்பாற்றுவதற்காக எந்த விதமான செயலும் இந்த ராஜா செய்யவில்லை கண்களை மூடிக்கொண்டுதான் இருந்தார் தனக்கு தன்னுடைய கட்சிக்கு தன்னுடைய சொகுசு வாழ்க்கைக்காக என்னெல்லாம் தேவையோ அதற்கான வேலையை மட்டும்தான் இந்த ராஜா பார்த்து வந்தாரே ஒழிய நம் நாட்டு மக்களுக்காக எந்த விதமான வேலையும் இந்த ராஜா பார்க்கவில்லை அதுதான் உண்மை என் வார்த்தைகள் விஷமாக கசுக்கும்படிதான் இருக்கிறது ஆனால் இதுதான் உண்மை அப்படி நம் நாட்டு ராஜாவிற்கு மக்கள் மீது ஒரு துளி அக்கறை கூட இருந்திருந்தால் இது போன்ற செய்திகள் வெளிவந்திருக்காது ஒரே நேரத்தில் இவர் தோத்த சீட்டுகளுடைய அந்த செய்தி வெளிவந்தது ஒரு சில நபர்கள் எந்த இடத்தில் வென்றிருக்கிறார்கள் என்ற அந்த செய்தி வந்தது ஆனால் வாழ்க்கையில் தோத்து அந்த நபர்களுடைய செய்தியும் இதே நேரத்தில் தான் வந்தது ஒரு பக்கம் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை இன்னொரு பக்கம் சடலங்களுடைய எண்ணிக்கை ஒரே நேரத்தில் நம் நாட்டு ராஜாவால் சாசனத்தை பிடிக்க முடிந்தது ஆனால் இதே ராஜாவால் நாட்டு மக்களுடைய மனதை பிடிக்க முடியவில்லை கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன் இப்போவாவது உண்மையை பேசுவீர்கள் என்று நம்புகிறேன் நாட்டு மக்களை எப்படி பார்க்கிறீர்கள் நாட்டு மக்களை ஓட்டு பேங்காக பார்க்கிறீர்களா அல்ல நாட்டு மக்களை மக்களாக பார்த்து வருகிறீர்களா அப்படி எங்களுக்கு நீங்கள் மக்களாக பார்க்கிறீர்கள் என்று எந்த விதமான தெரியவில்லை காரணம் நாட்டில் இந்த அளவில் பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்த போது நாட்டு மக்கள் தன்னுடைய உயிரை எழுந்து கொண்டிருந்த போது கூட உங்களுக்கு எந்த இடத்தில் சொகுசு வாழ்க்கை கிடைக்கப் போகிறதோ எந்தவிதமான விதமான மாளிகையை நான் கட்ட வேண்டுமோ அதற்கான வேலையை தான் பார்த்து வந்திருக்கிறீர்கள் இருபதனாயிரம் கோடி ரூபாயை கொடுத்து நாட்டு மக்களுக்கு சேர வேண்டிய அந்த பணத்தை வைத்து தனக்கான தன்னுடைய அரசியல்வாதிகளுக்காக ஒரு சொகுசு வாழ்க்கை சிந்தித்து பாருங்கள் நம் நாட்டு ராஜாவிடம் இது போன்ற கேள்விகளை கேட்க வேண்டுமா இல்லையா இப்ப கூட உங்களுக்கு புரியவில்லை என்றால் தனிமையில் போய் தன்னை பார்த்து பல கேள்விகளை கேட்டுவிடுங்கள் கொஞ்சம் நேரம் பேசிக்கொள்ளுங்கள் தன்னை பார்த்து ஒரு சிறிய இன்டர்வியூவை எடுத்துக்கொள்ளுங்கள் வெளியே இருந்து ஒரு நபர் உங்களை இன்டர்வியூ எடுக்க வரும்போது அவரை நீங்க கேள்வி கேட்க விட மாட்டேங்கிறீர்கள் அவரிடம் ஒரு சிட்டையை கொடுத்து இந்த கேள்வியை தான் நீ கேட்க வேண்டும் என்ற அந்த கட்டாயத்தை அந்த நபர் மீது திணித்து விடுகிறீர்கள் உங்களுடைய பதில் எனக்கு மாம்பழம் பிடிக்கும் அந்த நபர் மீண்டும் ஒரு கேள்வியை கேட்கிறார் நீங்க மாம்பழத்தை வெட்டி சாப்பிடுவீர்களா அல்ல சப்பி சாப்பிடுவீர்களா பிளேட்டில் கட் பண்ணி அழகாக அடுக்கி சாப்பிடுவீர்களா ஒரு நாட்டு பிரதமரிடம் கேட்கும் கேள்விகள் இது போன்ற கேள்விகள் உங்களை பார்த்து நீங்களே ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது இது போன்ற கேள்விகளை உங்களை பார்த்து நீங்களே கேட்கும்போது உங்களுக்கு புரிந்துவிடும் இந்த நாட்டில் எந்த அளவில் நீங்கள் வேலையை பார்த்திருக்கிறீர்கள் இந்த கடக்கும் சடலங்களுடைய குற்றவாளி யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் நாட்டு மக்களை நீங்கள் மக்களாக பார்க்கிறீர்களா அல்ல ஓட் பேங்காக பார்க்கிறீர்களா என்று அந்த கேள்வி அதற்கான விடயம் உங்களுக்கு புரிந்துவிடும் கங்கனா போன்ற நபர்கள் உங்களுடைய மிகப்பெரிய பக்தர்கள் அரசாங்கத்தை நம் நாட்டு பிரதமரை எப்படியாவது விட வேண்டும் என்று போராடி வருகிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய பட்டத்தை கொடுக்க வேண்டும் ஃபேக்கு என்கிற பட்டம் பொய் பேசும் நபர்கள் என்ற ஒரு பட்டம் கங்கனா ரணாவத் கங்கை நதியில் மெதந்து வரும் அந்த சடலங்கள் இந்தியாவில் எடுக்கப்பட்ட படமே இல்லை என்று கூறிவிட்டார் நைஜீரியாவில் எடுக்கப்பட்ட படத்தை உத்தரப்பிரதேசம் பீகாரில் எடுக்கப்பட்ட படம் என்று இந்த ஒட்டுமொத்த மீடியா ஹவுசஸ்கள் நியூஸ் சேனல்கள் பொய்யான செய்தியை காட்டி வருகிறார்கள் பொய்யை பரப்பி வருகிறார்கள் எங்கள் நாட்டு ராஜா மோடி அவர்கள் எந்த விதத்தில் இந்த சடலங்களுக்கு பொறுப்பு அல்ல என்று கூறிவிட்டார் அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கும் பத்திரிகையாளர்கள் அந்த கங்கை நதிக்கு அருகே இருக்கும் அனைத்து நபர்களுமே பொய் பேசி வருகிறாரா ஒரு பத்திரிகை இருபத்தி ஏழு டிஸ்ட்ரிக்ட்களில் ஆய்வை செய்திருக்கிறார்கள் இருபத்தி ஏழு மாவட்டம் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த மாவட்டம் ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேல் அவர்கள் நடந்து வண்டியில் சென்றிருக்கிறார்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சடலங்களை அவர்களே எண்ணியிருக்கிறார்கள் அப்போ அவர்களும் பொய் பேசி வருகிறார்களா எந்த விதத்தில் கங்கனா போன்ற நபர்கள் நம் நாட்டு அரசாங்கத்தை காப்பாற்ற कंगना उड़े वीडियो वाई और मुरे वो वायरल हो रही है लेकिन वो पता चल रहा है, तो की है। ये सब यहां के लोग हमारी पीठ में छुड़ा यहाँ वो किसी जाति या धर्म विशेष के नहीं है वो वो कैरेक्टर हर जगह पाए जाते हैं तो क्यों हम भारतीयों में घुसपैठियों को मिलाकर ऑलमोस्ट 150 करोड़ हो चुके हैं फिर भी बहुत कम लोग काम के ऐसा क्यों है இதையெல்லாம் விட்டுவிடலாம் அனைத்தையுமே மறந்து விடலாம் நம் நாட்டு அரசாங்கம் நம் நாட்டு ராஜா அனைத்துமே நம் நாட்டு மக்களுக்காக தான் செய்து வருகிறார் என்று நம்பிவிடலாம் கடந்த ஒரு மாதமாக இந்த அரசாங்கம் நம் நாட்டு ராஜா உட்பட இந்த நாட்டு மக்களை நான் காப்பாற்ற மீண்டும் வந்து விட்டேன் இந்த நாட்டு மக்களுக்காக நான் வேக்சினை கொண்டு வந்து விட்டேன் இந்த வேக்சினை நீங்க அடையணும் என்றால் எனக்கு ஓட்டை போடுங்கள் எனக்கு ஓட்டை போட்டால் உங்களுக்கு இலவசமாக இந்த வேக்சினை தருகிறேன் என்று இந்த நாட்டு ராஜா கூறினார் பேரம் பேசி வந்தார் ஓட்டுக்கு வேக்சின் என்று ஆனால் அதை கூட இந்த அரசாங்கத்தால் இந்த ராஜாவால் செய்ய முடியவில்லை நம் நாட்டு மக்களுக்கு இலவசமாக நான் வேக்சினை கொடுக்கிறேன் என்று அந்த பொய்யை பேசி வந்த இந்த ராஜாவால் அதை கூட செய்ய முடியவில்லை அனைத்தையுமே மாநில அரசாங்கத்தின் மீது திணித்து இதற்கான பேரத்தை நீங்களே நேரடியாக பேசிக்கொள்ளுங்கள் இதற்கான பணத்தையும் நீங்களே மக்களிடம் வசூலித்து வருங்கள் இதைத்தான் இந்த ராஜா ஒரு மாதத்தில் செய்திருக்கிறார் ஜனவரி மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் இரண்டு கம்பெனிகளை தேர்வு செய்தார்கள் இரண்டு கம்பெனிகளுக்கு அந்த லைசன்ஸை அந்த அப்ரூவலை வழங்கிவிட்டார்கள் இந்த இரண்டு கம்பெனிகளும் இந்தியாவில் வேக்சினேஷனை கொடுக்கலாம் என்று பாரத் பயோடெக் பயோடெக்கின் கோவாக்சின் சீரம் இன்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவின் கோவிஷீல்ட் ஆனால் அது என்ன ஆனது என்று அந்த கதையும் நீங்க பார்க்க இருக்கிறீர்கள் ஜனவரி முதல் வாரத்தில் எத்தனையோ கோடி வேக்சினேஷன் சீரம் இன்ஸ்டியூஷனிடம் தயார் நிலையில் இருந்தது அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு இந்த லைசன்ஸையும் கொடுத்தார்கள் இந்தியாவில் நீங்க வேக்சினேஷனை கொடுக்கலாம் என்று இன்னொரு புறம் பாரத் பயோடெக் அவர்களுக்கும் இந்த உத்தரவு இந்த ஆர்டர் கிடைத்தது அவர்களும் தன்னுடைய ப்ரொடக்ஷனை அந்த நேரத்தில் தான் தொடங்கினார்கள் ஆனால் இந்திய அரசாங்கம் செய்த காரியம் முதல் வாரத்திற்கு பின் இரண்டாவது வாரம் மூணாவது வாரம் நான்காவது வாரம் வரை எந்த விதமான ஆர்டரும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் வந்தது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேரடியாக முப்பத்தையாயிரம் கோடி ரூபாயை வேக்சினேஷனுக்காகவே நாங்கள் ஒதுக்கிவிட்டோம் மக்களுக்கு இந்த வேக்சினேஷன் எந்த அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று எங்களுக்கு தெரிகிறது மக்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த முப்பத்தையாயிரம் கோடி ரூபாய் பத்தவில்லை என்றால் கூட இதற்கு மேலேயும் அவர்களுக்கு தேவைப்பட்டால் அந்த பணத்தையும் இந்திய அரசாங்கம் கொடுக்க தயாராக இருக்கிறது என்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளிவிட்டார் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட முப்பத்தையாயிரம் கோடி ரூபாய் இதற்கு பின் அங்க மட்டும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிற்கவில்லை முதல் முறையாக ஹெல்த் பட்ஜெட்டிற்காக நூற்றி முப்பத்தெட்டு சதவீதம் அதிக பட்ஜெட்டை நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம் இருக்கிறோம் நூற்றி முப்பத்தெட்டு சதவீதம் இரண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் இந்தியாவின் ஹெல்த் பட்ஜெட் இந்த பட்ஜெட் என்னானது என்று இன்னும் எனக்கு புரியவில்லை அந்த கோடி ரூபாயை வைத்து இவர்கள் என்ன செய்தார்கள் என்று அதையும் பார்த்துவிடுங்கள் தொடங்கி மார்ச் ஒன்னாம் தேதி வரை மார்ச் ஒன்னாம் தேதியிலிருந்து மார்ச் பதினஞ்சு மார்ச் மார்ச் முப்பத்தி மார்ச் முப்பத்தி இருந்து ஏப்ரல் பதினஞ்சு ஏப்ரல் இருந்து ஏப்ரல் முப்பது எத்தனை முறை எத்தனை ஆர்டர்களை இந்த அரசாங்கம் இந்த முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாயிலிருந்து கொடுத்தார்கள் என்ற அந்த கேள்விக்கான விடயத்தை இந்த அரசாங்கத்தால் கொடுக்க முடியாது எந்த விதமான டேட்டாவையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அதுதான் இந்த அரசாங்கத்தின் பாலிசியாக இருக்கிறது முப்பத்தையாயிரம் கோடி ரூபாயை வைத்து நீங்கள் என்னெல்லாம் செய்திருக்கலாம் என்று கொஞ்சமாக சிந்தித்து பாருங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு வேக்சினேஷனுக்கு நீங்கள் ஒதுக்கினால் கூட சீரம் இன்ஸ்டியூஷன் அல்ல பாரத் பயோடெக் இந்த அரசாங்கத்திற்கு வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த வேக்சினேஷனை கொடுத்தார்கள் அதற்கு மேலே இன்னும் இரநூறு ரூபாய் வைத்தால் கூட உங்களுடைய ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் உங்களுடைய நர்சஸ்க்கான சார்ஜ் உங்களுடைய மருத்துவமனைகளுக்கான சார்ஜ் உங்களுடைய டாக்டர்களுக்கான சார்ஜஸ் அனைத்தையுமே சேர்த்தால் கூட ஒரு வேக்சினேஷனை நீங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்து வைத்தால் கூட நூறு கோடி வேக்சினேஷனை இந்த அரசாங்கத்தால் ஆர்டர் செய்திருக்க முடியும் முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாயிலிருந்து நூறு கோடி வேக்சினேஷன் ஆனால் எத்தனை கோடி வேக்சினேஷனை இந்த முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாயை வைத்து இவர்கள் அதற்கான ஆர்டரை பிளேஸ் செய்தார்கள் என்றால் அதற்கான டேட்டா கொடுக்க மாட்டார்கள் இந்த அரசாங்கத்தின் பாலிசி அப்படித்தான் இருக்கிறது பி எம் கேர்ஸில் எவ்வளோ பணம் சேர்ந்தது என்றால் அதற்கான டேட்டாவை நாங்கள் கொடுக்க மாட்டோம் எதற்காக டிமானிட்டசேஷன் செய்தீர்கள் என்றால் அதற்கான விளக்கத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் எதற்காக ஜிஎஸ்டி இந்த அளவில் போட்டீர்கள் என்றால் அதற்கான விளக்கத்தையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் டேட்டாவை கொடுக்க மாட்டோம் இந்த வேக்சினேஷனுக்காக நீங்களே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் ஆயிரம் கோடி ரூபாயை அதற்கான ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்காக ஒதுக்கி இதே பிரதமர் மோடி அவர்கள் சீரம் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் பாரத் பயோடெக்கான அந்த ஆய்வை நடத்தினார் அங்கே போய் போட்டோ செஷனை எடுத்துக்கொண்டார் ஆனால் அந்த ஆயிரம் கோடி ரூபாயிலிருந்து ஒரு சல்லி நய பைசா கூட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்கிற பெயரில் இந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கவில்லை முப்பத்தையாயிரம் கோடி ரூபாயிலிருந்து எவ்வளோ கோடி ரூபாய் இந்த ப்ரொடக்ஷனுக்காக நம் நாட்டு அரசாங்கம் எடுத்து வைத்தது என்று யாருக்குமே தெரியவில்லை ஆனால் அரசாங்கம் மக்களை காப்பாற்ற வந்து விட்டதா இது மட்டுமல்ல அரசாங்கம் திடீர் என்று இருநூத்தி பதினாறு கோடி வேக்சினேஷனை இந்த வருடம் கடைசி வரை நாங்கள் தயார் செய்ய இருக்கிறோம் என்ற அந்த ஸ்டேட்மெண்டையும் கொடுத்து விட்டார்கள் இத்தனை நாட்கள் வரை அறுபது வயசிற்கு மேற்பட்ட நபர்கள் நாற்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு இந்த வேக்சினேஷனை நாங்கள் கொடுக்க போகிறோம் எப்பெல்லாம் அரசாங்கத்திற்கு எதிராக கேள்வி வருகிறதோ எல்லாம் அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை அறிவித்து விடுகிறார்கள் அந்த திட்டத்திற்கு அரசாங்கம் இந்த நாடு தயாராக இல்லை என்றால் கூட பரவாயில்லை நாங்கள் இந்த திட்டத்தை அறிவித்தே தீர்வோம் என்று இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது நாட்டில் வேக்சினேஷனை இல்லாத போது கூட ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே நாங்கள் வேக்சினேஷனை கொடுத்து வருகிறோம் என்று அந்த பொய்யை தான் கூறி வருகிறார்கள் எந்த விதமான ஆர்டரும் கொடுக்காமலே ப்ரொடக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது நாட்டு மக்களுக்கு வேக்சினேஷன் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று இந்த அரசாங்கம் கூறி வருகிறார்கள் அதற்கான உண்மையும் இந்த வீடியோவின் கடைசியில் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் நீத்தி ஆயோகோடைய விகே வி கே பால் அவர்கள் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள் இரநூத்தி பதினாறு கோடி வேக்சினேஷன் இது எப்படி சாத்தியம் என்று நீங்களே பாருங்கள் நீத்தி ஆயோக் வெளிவிட்ட இந்த டேட்டா படி கோவிஷீல்டு எழுபத்தஞ்சு கோடி கோவேக்சின் ஐம்பத்தஞ்சு கோடி பயோஇ சப் யூனிட் வேக்சின் முப்பது கோடி ஜைடு செடிலா சிடிஏ வேக்சின் ஐந்து கோடி செல் நோவாக்ஸ் இருபது கோடி பிபிநேசல் வேக்சின் பத்து கோடி ஜெனிவா எம்ஆர்என்ஏ வேக்சின் ஆறு கோடி ஸ்பியூட்னிக் வேக்சின் பதினஞ்சு புள்ளி ஆறு கோடி ஆக மொத்தம் இரநூத்தி பதினாறு கோடி எவ்வளோ அழகான கணக்கை இவர்கள் காட்டிவிட்டார்கள் ஆனால் இதற்கான உண்மையை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் பாரத் பயோடெக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் பாரத் பயோடெக் மற்றும் சீரம் இன்ஸ்டிடியூஷன் இந்த இரண்டு கம்பெனிகள் தான் இன்னைக்கு இந்தியாவில் புரொடக்ஷனை செய்து வருகிறார்கள் முதலில் பாரத் பயோடெக்குடைய அந்த புரொடக்ஷன் கெபாசிட்டியை பார்த்து விடுங்கள் எப்படி இது சாத்தியம் இல்லை என்று உங்களுக்கு புரிந்துவிடும் பாரத் பயோடெக் இதற்காக அரசாங்கம் வெளியிட்ட அந்த டேட்டா அந்த ஆர்டர் ஐம்பத்தி கோடி வேக்சினேஷன் ஆகஸ்ட் இருந்த டிசம்பர் மாதத்திற்குள் நீங்க தயார் செய்து கொடுக்க வேண்டும் அதாவது ஒரு மாதத்திற்கு பதினோரு கோடி ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு லட்சத்தி அறுபது நாயிரம் வேக்சினேஷன்களை பாரத் பயோடெக் தயார் செய்து கொடுக்க வேண்டும் ஆனால் இவர்களுடைய கெப்பாசிட்டி ஏப்ரல் இருபதாம் தேதி வெளிவந்த அந்த டேட்டா படி பார்த்தீர்கள்லாம் ஒரு நாளைக்கு பத்தொம்பது லட்சத்தி நாலாயிரம் வேக்சினேஷன்களை மட்டும்தான் இவர்கள் தயார் செய்து வருகிறார்கள் அதாவது ஐம்பத்தஞ்சு கோடி வேக்சினேஷனை தயார் செய்வதற்காக இவர்கள் ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு லட்சத்தி அறுபதனாயிரம் வேக்சினேஷனை அதற்கான புரொடக்ஷனை செய்ய வேண்டும் ஆனால் இவர்களால் பத்தொம்பது புள்ளி நாலு லட்சம் வேக்சினேஷனை மட்டும்தான் தயார் செய்ய முடிகிறது அப்போது எப்படி இது சாத்தியம் என்று எனக்கு புரியவில்லை ஐம்பத்தஞ்சு கோடி நீங்கள் கணக்கை கொடுத்து விட்டீர்கள் ஆனால் அந்த கம்பெனியிடம் அதற்கான அதற்கான பிளான் இருக்கிறதா என்ற எந்த விதமான கேள்வியும் நீங்கள் கேட்கவில்லை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிற்கு கொடுத்த ஒரு இதே அரசாங்கம் வெளிவிட்ட அந்த டேட்டா அந்த டீடைல்ஸ் இன்னைக்கு காலகட்டத்தில் பாரத் பயோடெக் மிகவும் குறைந்த அளவில் தான் இந்த ப்ரொடக்ஷனை செய்து வருகிறார்கள் அதாவது ஒரு நாளைக்கு பத்தொன்பது புள்ளி நாலு லட்சம் டோசஸ் ஆனால் ஜூலை மாதத்தில் ஜூலை மாதம் வர வர இவர்களுடைய ப்ரொடக்ஷன் அதிகரித்துவிடும் இவர்களுடைய ப்ரொடக்ஷன் இருபத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு லட்சம் ஒரு நாளைக்கு அதிகரித்து விடுவார்கள் என்கிறவர்கள் அதாவது முப்பத்தி ஆறு லட்சம் தேவைப்படும் இடத்தில் பாரத் பயோடெக் தன்னுடைய ப்ரொடக்ஷனை அதிகரித்தால் கூட அவர்களால் இருபத்தி மூன்று புள்ளி முப்பத்தி மூணு லட்சம் மட்டும்தான் அந்த ப்ரொடக்ஷனை அச்சீவ் செய்ய முடிகிறது அரசாங்கமே சுப்ரீம் கோர்ட்டிடம் கொடுத்த இந்த டேட்டா இதை நம்புவதா அல்ல நீத்தி ஆயோக் கொடுத்த அந்த ஆர்டர் சிட்டையை நம்புவதா இந்த கோவேக்சினுக்கான ஃபார்முலா இதை பாரத் பயோடெக் மட்டும்தான் இன்னைக்கு தயார் செய்து வருகிறார்கள் இதே ஃபார்முலாவை மற்ற கம்பெனிகள் இன்னும் ஒரு சில இன்ஸ்டியூஷன்களுக்கு இதற்கான லைசன்ஸை கொடுத்து அவர்களையும் ப்ரொடியூஸ் செய்ய வைத்தால் அப்போ இந்த ஐம்பத்தஞ்சு கோடி சாத்தியமாகுமா இதை இவர்களால் ப்ரொடியூஸ் செய்ய முடியுமா என்கிற அந்த கேள்விக்கான விடயத்தையும் பார்த்து விடுங்கள் மத்திய அரசாங்கம் வெறும் இரண்டே இரண்டு பிஎஸ்சி இந்த லைசன்ஸை வழங்கியிருக்கிறார்கள் அதை தவிர மும்பையை சார்ந்த ஹாஃப்கின் என்கிற இன்னொரு பார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு இந்த மூன்று நிறுவனங்களுக்கு தான் இதற்கு மேல் நீங்க கோவேக்சினை தயார் செய்யலாம் என்கிற அந்த லைசென்ஸையே வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் அதற்கான உண்மையும் கொஞ்சம் பார்த்து விடலாம் மேனேஜிங் டைரக்டர் சந்தீப் அவர்கள் கூறியபடி இந்த இப்போதைக்கு என்னால் ஆரம்பிக்க முடியாது இதற்கான வேலை தான் நடந்து கொண்டிருக்கிறது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பின் தான் இந்த வேலையை எங்களால் தொடங்க முடியும் அப்போ கூட இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு கோடி வேக்சினேஷன் ஒரு வருடத்திற்கு ஒரு நாளைக்கு ஆறு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் மட்டும்தான் எங்களால் தயார் செய்ய முடியும் என்று கூறியிருக்கிறார்கள் அப்ப கூட இந்த கணக்கை இவர்களால் சரிபார்க்க முடியாது ஆனால் நீத்தி ஆயோக் ஒரு டேட்டாவை வெளிவிட்டு விட்டார்கள் மக்கள் நீங்கள் அதை படித்து சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள் பக்தர்கள் இதே டேட்டாவை காட்டி உங்களை ஏமாற்றவும் செய்வார்கள் மோதி அவர்கள் எந்த அளவில் நாட்டிற்காக பாடுபட்டிருக்கிறார் என்று சீரம் இன்ஸ்டிடியூஷனுடைய கோவிஷீல்டுடைய கதையும் இப்படித்தான் இருக்கிறது இவர்களுக்கு கிடைத்த அந்த ஆர்டர் எழுபத்தஞ்சு கோடி ஆகஸ்ட்லேருந்து டிசம்பருக்குள் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அதாவது பதினஞ்சு கோடி வேக்சினேஷன் ஒரு மாதத்திற்கு ஐம்பது லட்சம் வேக்சினேஷன் ஒரு நாளைக்கு இந்த கம்பெனி தயார் செய்து கொடுக்க முடியும் அப்போதான் இந்த டார்கெட்டை அச்சீவ் செய்யலாம் ஆனால் இதே மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டிடம் கொடுத்த எஃபிடவிட் பிரகாரம் எந்த அளவில் இந்த வேக்சினேஷனுக்கான ப்ரொடக்ஷன் நடந்து வருகிறது என்ற அந்த கணக்கு சீரம் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆறு புள்ளி ஐந்து கோடி வேக்சினேஷன் ஒரு மாதத்தில் தயார் செய்ய இருக்கிறார்கள் அதாவது இருபத்தி ஒரு புள்ளி அறுபத்தி ஆறு லட்சம் வேக்சினேஷன் ஒரு நாளைக்கு ஜூலை மாதத்திலிருந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த சீரம் இன்ஸ்டியூஷனுடைய நிலைமையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரை முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு லட்சம் டோசஸ்கள் தான் ஒரு நாளைக்கு இவர்களால் ப்ரொடியூஸ் செய்ய முடியும் ஆனால் அரசாங்கம் கொடுத்த கணக்குப்படி பார்த்தீர்கள்னா ஐம்பது லட்சம் டோசஸ்களை ஒரு மாதத்திலேயே இவர்கள் முடித்து விடுவார்கள் இவர்களுடைய கெப்பாசிட்டியே வெறும் முப்பத்தி மூணு லட்சம் டோசஸ்கள் மட்டும்தான் அரசாங்கத்தின் கணக்குப்படி ஐம்பது லட்சம் டோசஸ்கள் எப்படி சாத்தியம் என்று எனக்கு புரியவில்லை கோவேக்சின் மற்றும் கோவிஷீல்டை தவிர வேற என்னெல்லாம் இந்தியாவிற்குள் வர இருக்கிறது ஆய்விற்கான லைசன்ஸை கொடுத்து விட்டார்கள் எதெல்லாம் ஹியூமன் டெஸ்டிங்கில் நிற்கிறது அனைத்தையுமே பார்த்துவிடுங்கள் ரஷ்யாவிலிருந்து இம்போர்ட் செய்யப்படும் ஸ்பியூட்னிக் இதை டாக்டர் ரெட்டி லெபார்டீஸில் ஜூலை மாதத்திலிருந்து இதற்கான ப்ரொடக்ஷன் தொடங்க இருக்கிறது முப்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடியே இருபது லட்சம் வேக்சினேஷன் ஒரு மாதத்திற்கு இந்த கம்பெனி தயார் செய்ய இருக்கிறது ஸ்பியூட்னிக் இதை தவிர பயோலாஜிக்கல் ஈ லிமிடெட் ஹைதராபாத்தை சார்ந்த இன்னொரு ஃபார்மசுட்டிக்கல் கம்பெனி இது ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ இரண்டு ட்ரயலையுமே முடித்து விட்டது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது வரை இப்போது ஃபேஸ் த்ரீ கிளினிக்கல் ட்ரையல் நடந்து கொண்டிருக்கிறது பயோஇச் வேக்சின் என்கிற இந்த வேக்சினுக்காக நோவா வேக்சின் என்கிற இன்னொரு வேக்சின் இருந்து வர வேண்டிய அந்த ரா மெட்டீரியல் சரியான நேரத்தில் வராத பட்சத்தில் இதற்கான ஆய்வு இதற்கான புரொடக்ஷன் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது வெளிநாடுகளில் நோவா நோவோவேக்ஸ் என்கிற பெயரில் கிடைக்கக்கூடிய இந்த வேக்சினேஷன் இந்தியாவில் வரும்போது அனைத்து கிளினிக்கல் ட்ரையல் அனைத்து ஹியூமன் டெஸ்டிங்கெல்லாம் பாஸ் ஆனதற்கு பின் இந்தியா மக்களுக்கு கிடைக்கும் போது இதோடைய பெயர் வேக்ஸ் என்று இருக்கும் வெளிநாடுகளில் நோவா வேக்ஸ் இந்தியாவில் கோவா வேக்ஸ் இந்தியா இரநூத்தி பதினாறு கோடி வேக்சினேஷனை டிசம்பர் மாதத்திற்குள் நாங்கள் இந்திய மக்களுக்கு கொடுக்க இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் எந்த விதத்தில் அது சாத்தியம் என்று எனக்கு புரியவில்லை நீங்களே அதற்கான கணக்கையும் பார்த்தீர்கள் வெறும் இரண்டே இரண்டு கம்பெனிகளுக்கு தான் இப்போ அந்த ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறது மீதம் இருக்கும் கம்பெனிகள் தொடங்க இருக்கிறார்கள் அல்ல அதற்கான ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது அது எல்லாம் சேர்த்து பார்த்தால் கூட இரநூத்தி பதினாறு கோடி வேக்சினேஷனை டிசம்பர் மாதத்திற்குள் இந்தியாவால் தயார் செய்ய முடியாது அதுதான் உண்மை இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் எந்த டேட்டாவையும் வெளிவிட தயாராக இல்லை அவர்கள் கொடுக்க டேட்டாவும் இது போன்று போலியாக இருக்கிறது தவறாக இருக்கிறது அதாவது நீங்க எந்த கேள்வியை கேட்டாலும் நாங்கள் இதற்கான பதிலை கொடுக்க மாட்டோம் என்று அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து இருந்து விடுகிறது இந்த அரசாங்கம் எந்த தருணத்தில் எந்த பண்டமிக்கான சிச்சுவேஷனில் அரசாங்கம் டிரான்ஸ்பரண்டாக இருக்க வேண்டுமோ வெளிப்படையாக இருக்க வேண்டுமோ உண்மையை மட்டும் பேச வேண்டுமோ அந்த அரசாங்கம் இன்னைக்கு பொய்களை பேச தொடங்கிவிட்டது அந்த இறந்த நபர்கள் அவர்களுடைய கணக்கையும் காட்ட மறுத்து வருகிறது புதிய கேசஸ்கள் அந்த உண்மையான எண்ணிக்கையை கூட இந்த அரசாங்கத்தால் கொடுக்க முடியவில்லை எத்தனை நபர்கள் இறந்தார்களோ மாநில அரசாங்கத்தின் அந்த கார்பரேஷனுடைய ரெக்கார்ட் வேறாக இருக்கிறது சடலங்கள் சவகிரகங்களில் இருக்கும் அந்த ரெக்கார்ட் வேறாக இருக்கிறது கங்கை நதியில் இந்த அளவில் சடலங்கள் மிதக்கும் காட்சியும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இந்த அரசாங்கம் செய்த இன்னொரு காரியம் நாட்டு மக்களுக்கு எந்த பற்றாக்குறையும் வைக்கவில்லை வேக்சினேஷன் கிடைத்து கொண்டிருக்கிறது வேக்சினேஷனுக்கான அந்த ப்ரொடக்ஷன் நடந்து கொண்டு தான் இருக்கிறது மக்களுக்கு இந்த வேக்சினேஷன் கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது நகரங்களில் வசிக்கும் மக்களுக்கு மட்டும்தான் இந்த அரசாங்கம் வேக்சினேஷனுக்கான அந்த சிறிய பைப் லைனை இருக்கிறார்கள் ஒரு வெப்சைட் வழியாக படித்த நபர்கள் தன்னை ரெஜிஸ்டர் செய்தால் தான் இந்த வேக்சினேஷன் அவர்களுக்கு கிடைக்கும் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ கோவின் என்கிற இந்த வெப்சைட்டில் உங்களை நீங்கள் ரெஜிஸ்டர் செய்தால்தான் இந்த வேக்சினேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த கிராமத்தில் வசிக்கும் நபர்கள் அந்த படிக்காத நபர்கள் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கிடைக்காத நபர்கள் தன்னை இந்த போர்ட்டலில் போய் ரெஜிஸ்டர் செய்ய முடியாத நபர்கள் அவர்களை பற்றி எந்த விதமான கவலையும் அல்ல சரி இந்த நபர்களுக்கே நீங்கள் வேக்சினேஷனை கொடுப்பீர்கள் என்றால் அதுவும் எந்த நிலையில் இருக்கிறது என்று நீங்களே பார்த்து விடுங்கள் இன்னைக்கு நீங்க இந்த போர்ட்டலில் போய் தன்னை ரெஜிஸ்டர் செய்ய முயற்சி செய்தால் கூட உங்களால் செய்ய முடியாது ஒரு நிமிடம் அரை நிமிடம் அல்ல இரண்டு நிமிடத்திற்கு மட்டும்தான் இந்த போர்ட்டல் இதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் திறக்கிறது அடுத்த நிமிடமே புல் என்று காட்டிவிடுகிறது புக்டு என்று காட்டிவிடுகிறது இந்த நிலையில் நம் நாட்டு அரசாங்கம் ஒரு வெப்சைட்டை நடத்தி வருகிறார்கள் நம் நாட்டு மக்களுக்கு நாங்கள் வேக்சினேஷனை கொடுத்து வருகிறோம் என்று கூறி வருகிறார்கள் இப்பவும் இந்த ராஜாவை எப்படி நம்புவது என்று எனக்கு புரியவில்லை எந்த டேட்டாவும் நான் கொடுக்க மாட்டேன் எந்த கேள்விக்கான விடயத்தையும் நான் கொடுக்க மாட்டேன் மக்களுக்கு இலவசமாக வேக்சினேஷனை கொடுக்க இருக்கிறேன் என்று இந்த நபர் கூறி வந்தார் எனக்கு ஓட்டை போட்டால் உங்களுக்கு வேக்சினேஷனை நான் கொடுப்பேன் என்று கூறி வந்தார் ஆனால் அந்த புராமிஸையும் இந்த நபரால் கொடுக்க முடியவில்லை நீங்க கேள்விகளை கேட்டால் உங்களை சிறையில் அடைக்கும் வேலையை தான் இந்த நபர் பார்த்து வருகிறார் பீகாரின் பப்பு யாதவ் ஒரு நபர் முப்பத்தைந்திற்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸை மறைத்து வைத்திருந்தார் இதே பிஜேபி கட்சியுடைய ஒரு எம்எல்ஏ அந்த நபருடைய முகத்திரையை கிழித்த காரணத்தால் ஒரு குற்றவாளியை ஒரு நபர் இந்த அளவில் ஆம்புலன்ஸை மறைத்து வைத்திருக்கிறார் என்ற அந்த உண்மையை உலக நாடுகளுக்கு எடுத்து அந்த நபரை நீங்க சிறையில் அடைத்து விட்டீர்கள் இரவு பகல் பாராமல் மக்களுக்கு உதவி வரும் ஒரு நபர் ஸ்ரீனிவாஸ் காங்கிரஸை சார்ந்த ஒரு நபர் இரவு இரண்டு மணி மூணு மணி அளவில் கூட ஒரு நபர் செய்தாலே போதும் ட்விட்டரில் செய்தாலே போதும் அந்த நபர் வீட்டிற்கே போய் அவர்களுக்கு தேவைப்படும் ஆக்சிஜன் அப்படி பெட் தேவை என்றால் அப்படி டாக்டர் ஃபெசிலிட்டி எதுவும் தேவை என்றால் அவர்களுக்கு உதவும் இந்த நபர் மீது கிரைம் பிரான்ச் செய்திருக்கிறார்கள் எப்படி நீங்க இந்த உதவிகளை செய்யலாம் என்று ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் சாப்பிட்டீர்களா இல்லையா என்கிற அந்த அக்கறையுடன் இதே ஸ்ரீனிவாசன் அவர்கள் தன்னுடைய கூட்டி ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் சாப்பாட்டை வழங்கும் காட்சி வெளிவந்தது அந்த நபரை பார்த்து இந்த அரசாங்கம் நீங்க எப்படி இந்த சாப்பாட்டை கொடுக்கலாம் என்கிற கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் அதாவது நாங்களும் எந்த உதவியும் செய்ய மாட்டோம் நீங்களும் எந்த உதவியும் செய்யக்கூடாது மக்களை ஓட் பேங்காக மட்டும் தான் பார்க்க வேண்டும் மக்களை மக்களாக பார்க்கக்கூடாது என்று இந்த அரசாங்கம் எடுத்துக்காட்டி வருகிறது இருபதனாயிரம் கோடி ரூபாயை கொடுத்து தனக்கான சொகுசு வாழ்க்கை அதே இருபதனாயிரம் கோடி ரூபாயை வைத்து எத்தனை மருத்துவமனைகளை கட்டியிருக்கலாம் என்ற அந்த கேள்விக்கான விடயத்தை நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் நம் நாட்டு மக்களுக்கு நம் நாட்டு மக்களுக்காகவே தயார் செய்யப்பட்ட அந்த வேக்சினேஷனை எதற்காக வெளிநாடுகளுக்கு கொடுத்து விட்டீர்கள் என்ற ஒரு போஸ்டரை ஒட்டின காரணத்தால் இருபத்தஞ்சு எஃப்ஐஆர்கள் எத்தனையோ நபர்களை சிறையில் அடைத்துவிட்டது இந்த அரசாங்கம் ராஜாவை பார்த்து கேள்வியை கேட்கக்கூடாது அரசாங்கத்தை பார்த்து கேள்விகளை கேட்கக்கூடாது அப்படி நீங்கள் கேள்விகளை கேட்டீர்கள்னா உங்கள் மீது இது போன்ற ஆக்ஷன் எடுக்கப்படும் உங்களை நாங்கள் சிறையில் அடைக்கும் வேலையை தான் பார்ப்போம் என்று இந்த அரசாங்கம் உங்களை மிரட்டி வருகிறது இதுதான் இன்னைக்கு இந்தியாவில் நடந்து வரும் நிலைமை சிந்தித்து பாருங்கள் கவனமாக இருங்கள் வேக்சினேஷன் எப்போ கிடைக்கிறதோ அதை போட்டுக்கொள்ளுங்கள் மாஸ்க் அணியுங்கள் சோஷியல் டிஸ்டன்சிங்கை ஃபாலோ செய்யுங்கள் லாக்டவுனுக்கான அனைத்து புரோட்டோகாலையும் கடைப்பிடியுங்கள் நன்றி வணக்கம்